வணக்கம் நீட் தேர்வுக்காக இயற்பியலில் கேட்கப்படுகின்ற முக்கியமான பாடங்களில் பரிமாண வாய்ப்பாடு டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இடம்பெறும் அந்த வரிசையில் இந்த பாடத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய இந்த கேள்விகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் தமிழ் மீடியத்திலும் ஆங்கில வழிகளிலும் இந்த கருத்துக்களை விளக்கமாக கூற இருக்கின்றேன் வாங்க என்ன கேள்வின்னு பார்க்க போகலாம் physical quantity of dimension of length that can be formed ஆஃப் of C, G and E squared by 4 epsilon ஜீரோ ஒரு நீளத்தினுடைய டைமென்ஷன் கொடுக்கப்பட்ட இந்த சவுண்ட் பாட்டில் எதுக்கு சமமாக இருக்கும் அதாவது A, B, C, ஏபிசிடி நாலு சமம்பாட் கொடுத்துருக்குறாங்க இந்த நாளில் எந்த ஆப்ஷன் எந்த பதில் வந்து நீளத்தினுடைய பரிமாண வைப்பாட்டுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த நாலு ரிசல்ட்லேயும் சில மாரலிகள் கொடுத்துருக்காங்க சி ஜி இ ஸ்கொயர்ட் பை ஃபோர் எப்சான் ஜீரோ இங்கே சி என்பது ஒளியின் வேகம் ஜி என்பது புவியீர்ப்பு மாறிலி இ என்பது மின்னூட்டம் இது நீட் ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட கேள்வி இது பதில் பார்க்கலாமா இப்போ பாருங்கள் நம்ம வந்து நீளத்திற்கு சமமானதாக நம்ம முதல்ல கருதுகிறோம் இந்த கூலும் இதியிலிருந்து கூலும் மீதி என்ன சொல்லுது அப்படின்னா எஃப் சி க்குவல்ட்டு ஒன் பை ஃபோர் பை எஃப்ஸ் ஒன் ஜீரோ க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர் அதை டி ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதைத்தான் நம்ம எப்படி எழுதணும்னா இ ஸ்கொயர்ட் பை ஃபோர் எஃப்ஸ் ஒன் ஜீரோ சி கோல்ட்டு எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர்னு எழுதுவோம் ஸோ எஃப்போட பரிமாண வாய்ப்பாட வந்து தெரியும் எம் எல் டி பவர் மைனஸ் டூ டி ஸ்கொயரோட பரிமாண வாய்ப்பாடு எல் ஸ்கொயர் ஸோ அந்த எஃப் டி ஸ்கொயர்டு வந்து எம் எல் க்யூப் டி பவர் மைனஸ் டூ என்ன மாறுகிறது ஜியோட பரிமாண வாய்ப்பாடு நம்ம வந்து எஃப்சி ஈக்குவல் ஜி இன்ட்டு எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர்ட் அந்த ஃபார்முலாவில் வந்து ஜியோட பரிமாண வாய்ப்பாடை நம்ம டேரேட் பண்ணும்போது எம் பவர் மைனஸ் ஒன் எல் க்யூப் டி பவர் மைனஸ் டூ என்ன வருகிறது சி நமக்கு தெரியும் வேகம் ஒளியின் வேகம் வேகம்னா தொலைவு பை காலம் சொல்ல முடியாது எல் டி பவர் மைனஸ் ஒன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீளத்துக்கு சமம்னு சொல்லி நம்ம அசீம் பண்ணுறோம் முதல்ல அப்படி அசீம் பண்ணும்போது பிக்யூஆர் அப்படின்னு நம்ம மூணு தெரியாத மதிப்புகளாக அதாவது இ ஸ்கொயர் பை போர் எஃப்சலான் ஜீரோவுக்கு வந்து பி அந்த ஹோல் பவர் பின்னு வச்சுக்கிறோம் ஜிக்கு வந்து கியூன்னு வச்சுக்கிறோம் சிக்கு வந்து ஆர்னு வச்சுக்கிறோம் இல்லையா அது நீளத்துக்கு சமம்னு நம்ம சீ பண்ணும்போது நீளத்துக்கு எல்லுங்க பெரியமான வாய்ப்பாடு மற்ற எம் ஜீரோ டி வந்து ஜீரோ எம் பவர் ஜீரோ டி பவர் ஜீரோ என்ன வரையும் அப்போது இதுக்குள்ளே இந்த இ ஸ்கொயர் பை போர் எஃப்ஸுலான் ஜீரோவுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் எம் எல் க்யூப் எல் பவர் க்யூப் டி பவர் மைனஸ் டூ அதை எடுத்து சப்ஷூட் பண்ணுறோம் ஜிக்கு வந்து உங்களுக்கு பரிமாண வாய்ப்பாடு எம் பவர் மைனஸ் ஒன் எல் கியூப் டி பவர் மைனஸ் டூ ஹோல் பவர் க்யூ என்பது நமக்கு தெரியும் எல் டி பவர் மைனஸ் ஒன் அதாவது சிக்குள்ள பரிமாண வாய்ப்பாடு அது ஆறுன்னு வச்சுருக்கிறோம் ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம சமப்படுத்துகிறோம் அதாவது எம் எம் பவர் பி அப்புறம் எம் பவர் மைனஸ் க்யூ அப்புறம் அதாவது பி மைனஸ் பி மைனஸ் கியூசி ஈக்குவல் டு ஜீரோனு அசீம் பண்ணுறோம் ஸோ அதிலிருந்து நம்ம அந்த மதிப்பை பரிதியிடும்போது நமக்கு வந்து பி சீக்வல் டு ஒன் பை டூ கியூ ஈக்குவல் டு ஒன் பை டூ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டூ என பெறப்படுகிறது ஸோ இதை வந்து நம்ம எதில் அசியம் பண்ணோமோ அதில் சப்ஸ்டூட் பண்ணும்போது எல்சி ஈக்குவல் டு ஒன் பை சி ஸ்கொயர்ட் ஜிஇ ஸ்கொயர்ட் பை ஃபோர் எப்ஸ் லென் ஜீரோ ஹோல் பவர் ஒன் பை டூ என வருகிறது ஸோ ஆப்ஷன் கொடுக்கப்பட்ட பதிலில் ஆப்ஷன் டி என்பது இங்கு சரியான பதிலாக இருக்கிறது ஓகே அடுத்த கேள்விக்கு போகலாமா இதே மாதிரி தான் பிளாங்ஸ் கான்ஸ்டன்ட் கட்சி ஸ்பீட் ஆஃப் லைட்டு பிளாங் மாறிலி ஒளியின் வேகம் சி நியூட்டன்ஸ் க்ராவடிஸ் கான்ஸ்டன்ட் ஜி ஆறுதான் ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட் அடிப்படை மாறிலிகள் இது வந்து எந்த கொடுக்கப்பட்டுள்ள நாளில் எது வந்து நீளத்திற்கு சமமான பரிமாண வாய்ப்புகளை பெற்றிருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது இப்போ அதே மாதிரி நம்ம பண்ணுறோம் நீளத்துக்கு சமம் சொல்லி ஹெச் பவர் பி சி பவர் க்யூ ஜி பவர் ஆர் என்று அசீம் பண்ணுறோம் ஸோ ப்ரொப்போஸ் இருக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் கேன்னு போடுறோம் கேக்கு வந்து பரிமாண வாய்ப்பாடு கிடையாது என்பதை நாம் அறிவோம் மாறிலிக்கு அதனால் இப்போ லென்த்துக்கு நம்ம வந்து எழுதும்போது எல்லுக்கு கேபிட்டல் லெட்டர் போட்டுடுறோம் இது எம் ஜீரோ டி பவர் ஜீரோ என்ன வருகிறது ஹெச்சுக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு நமக்கு தெரியும் அது வந்து எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன் அதே மாதிரி சி அது நமக்கு தெரியும் எல்டி பவர் மைனஸ் ஒன் ஜியோட பரிமாணம் வாய்ப்பாடு எம் பவர் மைனஸ் ஒன் எல் எல்கியூப் டி பவர் மைனஸ் டூ என வரப்படுகிறது ஸோ இப்போ பவரை சப்ஸிட் பண்ணும்போது நமக்கு வந்து பி சீக்வல் டு இங்கேயும் எம்முக்கு பவரில் பி இருக்குது அதே மாதிரி எம்முக்கு மைனஸ் ஆர் அப்படின்னு வருகிறது இல்லையா எம் பவர் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஆருங்கும் போது எம்க்கு மைனஸ் ஆர் என வருகிறது ஸோ அப்போ நம்ம எழுதும்போது பி மைனஸ் ஆர்சி ஈக்குவல் டு ஜீரோ என வரும் இல்லையா ரெண்டு பக்கமும் சமப்படுத்தும் போது பி மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது ஸோ அதே மாதிரி அடுத்து இப்போ எல்லுக்கு எழுதும் போது இங்கே பாருங்கள் எல்லுக்கு டூ பி இருக்குது இங்கே ஒரு எல்லுக்கு ஒரு க்யூ இருக்குது இங்கே எல்லுக்கு ஒரு த்ரீ பவர் ஆர் இருக்குது இல்லையா ஸோ டூ பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ ஆர் சி ஈக்குவல் டு ஒன்னு வருகிறது அது மாதிரி டிக்கு வந்து இங்கே ஈக்குவல்ட்டுக்கு டுக்கு இடதுபுறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் தட் வில் பி ஜீரோ டி பவர் ஜீரோ அதை தான் இங்கே போடுறீங்க ரைட்டு ஹேண்ட் சைடில் வந்து மைனஸ் பி இருக்கு இல்லையா டி ஃபோர் மைனஸ் மைனஸ் பி இருக்குது இங்கே வந்து மைனஸ் க்யூ இருக்குது அதே மாதிரி இங்கே மைனஸ் டூ ஆர் இருக்குது தேர்ட் வில் பி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ஈக்குவேஷன் ஒன் டூ த்ரீ ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் ஒன் அசைமெண்ட் இருக்கும் இங்கே த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஏன்னா ஒரு மூணு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கப்படுகிறது இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படி சால்வ் பண்ணும்போது பிசி ஈக்குவல் டு ஆர்சி ஈக்குவல் டு ஒன் பை டூ கியூசி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை டூ வருகிறது ஸோ இந்த பிஆர் அது ஒன் பை டூ கியூ சீக்கல் டு மைனஸ் த்ரீ பை டூ இதில் சப்ஷூட் பண்ணுறோம் பி வந்து ஒன் பை டூ க்யூ வந்து ஒன் பை டூ ஆர் சீக்கல் டு மைனஸ் த்ரீ பை டூ ஸோ இந்த மாதிரி இதில் வந்து எந்த சான்பாடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கு வந்து ஒன் பை டூ இல்லையா அப்போ வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஹச் ஜி கோல் பவர் த்ரீ பை டூ அப்போ சிக்கு வந்து நம்ம சி வந்து நம்ம வந்து ஆறு நர்சிங் பண்ணியிருக்கோம் ஆறு தான் நமக்கு த்ரீ பை டூ வருது இல்லையா ஸோ அதுதான் இந்த சொன்பாடு சிசி ஈக்குவல் டு சிசி ஈக்குவல் டு த்ரீ பை டூன்னு வருது ஹெச் ரூட் ஆஃப் ஹச் ஜி பை சி பவர் த்ரீ பை டூ என வரப்பெறுகிறது ஓகே இது உங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்விக்கு போகலாமா இஃப் டைமென்ஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி மாறுநிலை திசைவேகம் விசி ஆஃப் லிக்யூட் expressed பை ஈட்டா பவர் எக்ஸ் ரோ பவர் ஒய் ஆர் பவர் z eta rho r, அப்படிங்கிறது என்னென்னா பாகுநிலை n ரோங்குது டென்சிட்டி ஆஃப் த லிக்யூடு ஆருங்குது ரேடியஸ் ஆஃப் த டீப்பு அதாவது குழாயினுடைய ஆரம் தென் வேல்யூஸ் ஆஃப் x and y இஸ் எட் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா x, y, z, கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டி விசி வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தால் ஈட்டாவுக்கு என்ன வரும் ரோவுக்கு என்ன வரும் ஆருக்கு என்ன வரும்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க இல்லையா நமக்கு ஏற்கனவே நம்ம இந்த இது லெசனில் படிச்சிருக்கிறோம் ஸோ அதிலிருந்து நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை இந்த மதிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பாருங்கள் நம்ம கொடுக்கப்பட்டது என்னென்னா கிரிட்டிக்கல் வெலாசிட்டி வந்து ரோஃபோர் எக்ஸு ஈட்டா பவர் எக்ஸு ரோ பவர் ஒய் ஆர் பவர் ரிசெட் என நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் கொடுத்துருக்குறாங்க ஸோ வெலாசிட்டிக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் பை டைம் அதாவது எம் எல்டி பவர் மைனஸ் ஒன் ஈட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் ஒன் ஹோல் பவர் எக்ஸு ரோ உனக்கு தெரியும் மாஸ் பை வால்யூம் இல்லையா நிறை பை பருமன் அதாவது பருமனுக்கு வந்து எல் கியூப்னு வரும் இல்லையா அதுதான் ஹோல் பவர் மைனஸ் த்ரீன்னு போடுறோம் அதே மாதிரி ஆறு வந்து என்னென்னு வைக்கீங்கன்னா லென்த்து தான் அதனால் எம் பவர் ஜீரோ டி பவர் ஜீரோ எல்லுக்கு வந்து ஆருக்கு வந்து லென்த்துன்னு போடுறீங்க ஸோ நம்ம அசிம் பண்ணபடி ஈட்டா மதிப்பு போட்டாச்சு ஹோல் போர் எக்ஸு ரோக்குள்ள மதிப்பு போட்டாச்சு ஹோல் பவர் ஒய் ஆர்க்குள்ள மதிப்பு போட்டாச்சு ஹோல் பவர் இட் என்ன போட்டிருக்கோம் இதை அரேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள் எம்முக்கு எக்ஸ் இருக்குது எம்முக்கு ஒய் இருக்குது இங்கே ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் எம் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதே மாதிரி எல்லுக்கு பாருங்கள் மைனஸ் எக்ஸ் இருக்குது அது மாதிரி இங்கே ஒய் ஒயில் வந்து மைனஸ் த்ரீ ஒய் இருக்குது இங்கே இசட்டுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு இசெட் இருக்குது டீக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இங்கேயும் ஜீரோ இருக்குது ஸோ மைனஸ் எக்ஸ் மட்டும் போட்டுருவோம் ஸோ இப்போ சமப்படுத்துகிறோம் இல்லையா எம்முக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு நேரங்கள் என்ன இருக்குது ஜீரோ இருக்குது அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் இசட்டு இங்கே வந்து ஒன்றுன்னு போடுறோம் அதே மாதிரி இங்கே மைனஸ் எக்ஸுக்கு இங்கே மதிப்பு வந்து மைனஸ் ஒன்றுன்னு வருது ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்கல்டு மைனஸ் ஒன் ஆட்டோமெட்டிக்காக எக்ஸு ஈக்குவல் டு ஒன்று வந்துடும் இல்லையா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்க போடும்போது ஒய்யோட வேல்யூவும் மைனஸ் ஒன்றுன்னு வந்துருது இந்த சான்பாட்டில் போடும்போது அது மாதிரி அந்த எக்ஸு மதிப்பு இங்கே பிரதி வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று வருது ஸோ எக்ஸு ஒன்று ஒய் மைனஸ் ஒன்று வந்து மைனஸ் ஒன் ஸோ இந்த ஆப்ஷன் உள்ள பதில் வந்து ஆப்ஷன் சி சி x ஒன்று <t -1> ஒய் மைனஸ் ஒன்று இசட் மைனஸ் ஒன் ஆப்ஷன் சி என்பது சரியான பதிலாக இருக்கிறது ஓகே அடுத்து மாணவர்களே எனர்ஜி ஆற்றல் வெள்ளாசிட்டி திசைவேகம் டைம் டி காலம் இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் அடிப்படையான குவான்டிஸாக எடுத்திருக்கோம் இந்த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவீசினுடைய பரிமாண வாய்ப்பாடு என்ன இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி எனர்ஜி கொடுத்துருக்குறாங்க வெள்ளாசிட்டி டைம் ஆற்றல் திசைவேகம் காலம் ஓகே இப்போது நமக்கு பரப்பு இழுவிசையினுடைய பரிமாண வாய்ப்பாடு கேட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம எப்படி அசிமெண்ட்ற பாருங்கள் எஸ்எஸ்சி கோல்ட்டு இ பவர் ஏ பி பவர் பி டி பவர் சி என்ன சீமெண்ட்ருக்கோம் கேங்கிறது பரிமாணமற்ற ஒரு மாறிலி ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து சப்ஷூட் பண்ணுறோம் பரிமாண வாய்ப்பாடை சப்ஷூட் பண்ணுறோம் பரப்பு இழுவிசையினுடைய பரிமாண வாய்ப்பாடு எம் பவர் ஒன் டி பவர் மைனஸ் டூ ஸோ எல் அதனால் எல் பவர் ஜீரோ போட்டிருக்கோம் இல்லையா எனர்ஜிக்கு பரிமாண வாய்ப்பாடு எனர்ஜி வேலை ஆற்றல் வேலை ரெண்டும் சமமானது ஸோ நீங்கள் தெரியல அப்படின்னா இந்த ஃபார்முல வந்து டெரை பண்ணிக்கலாம் எப்படின்னா ஒர்க்கு டபுள்யூ சிக்குவல்டு டபிள்யூ சிக்குவல் என்னது எஃப் எஃப்இன்ட்டு எஸ் எஃபுக்கு தெரியும் எஃப் சீக்குவல் எம்இன்டி அப்போ எம் எஃப் வேல்யூ சப்ஸ்ட் பண்ணும்போது எம் எல் டி பவர் மைனஸ் டூ அப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து எல் அது இங்கே போட்டிங்கன்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ ஸோ அந்த இதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஆற்றலுக்கான பரிமாண வாய்ப்பாடு இது எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ ஹோல் பவர் ஏ அது மாதிரி திசை விகிதத்துக்கான பரிமாண வாய்ப்பு அப்படி எல்டி பவர் மைனஸ் ஒன் ஹோல் பவர் பி அப்புறம் டி அதுக்கு வந்து நம்ம சீனு ஹோல் பவர் சின்னு அசீவ் பண்ணுறோம் இல்லையா நம்ம அசீவ் பண்ண மாதிரி இது வரைக்கும் பிக்யூஆர்னு அசீவ் பண்ணியிருந்தோம் இங்கே ஏபிசின்னு அசீவ் பண்ணுறோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம எப்படி வேணாலும் பி கியூஆர் ஏபிசிஏ எக்ஸ் ஒய் ஜெட் இந்த மாதிரி அந்த வேல்யூ வேணாமல் நம்ம அசீவ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம் சமப்படுத்துகிறோம் நமக்கு வந்து இப்போ பாருங்கள் எம் பவர் ஏ எல்லுக்கு வந்து டூ ஏ ப்ளஸ் பி டிக்கு வந்து மைனஸ் டூ ஏ மைனஸ் பி ப்ளஸ் சீனு வருகிறது ஸோ so, to இந்த புறம் கோமோஜெனிட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு சொல்ற மாதிரி இப்போ M எம்முக்கு so, 1 இருக்குது L எல்லுக்கு 0 இருக்குது T பவர் மைனஸ் டூ இருக்குது ஸோ எம் பவர் ஒன் எல் ஜீரோ டி பவர் 2 டூ பாருங்க to இந்த புறம் நம்ம பண்ணும்போது ஏக்கு பவர் நேரம் அங்கே வந்து எம் ஒன்று இருந்தது இல்லையா அதே மாதிரி டூ ஏ ப்ளஸ் பி அங்கே ஜீரோ இருந்தது அப்புறம் வந்து இங்கே மைனஸ் டூ ஏ மைனஸ் டிக்கு டீ பவருக்கு மேலே என்ன மைனஸ் டூ இருந்தது அதுங்க போட்டாச்சு ஸோ இங்கே என்ன இருக்குது மைனஸ் டூஏ மைனஸ் பி ப்ளஸ் சீன்றிருக்குது ஸோ ரெண்டு ஈக்குயிட் பண்ணுறோம் ஸோ ஈக்குயிட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ரெண்டு ஈக்குயனே ஆட் பண்ணுறோம் இந்த ரெண்டு ஈக்குவன் ஆட் பண்ணும்போது சியோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருது ஸோ மைனஸ் டூ எனக்கு கிடைக்கப்படுகிறது சியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம் பிசி ஈக்குவல்டு மைனஸ் டூ ஏன்னு இந்த சமன்பாட்டில் நமக்கு கிடைச்சிருக்குது ஏயோட வேல்யூ ஒன்றுன்னு நம்ம சப்ஸ்க்ரிட் பண்ணுறோம் ஸோ மைனஸ் டூ ஸோ இதெல்லாம் சப்ஸ்க்ரிட் பண்ணும்போது எஸ்எஸ் ஈக்குவல்ட்டு இன்ட்டு வி பவர் மைனஸ் டூ டி பவர் மைனஸ் டூ என்ன படிக்கிறது ஸோ இதிலிருந்து நமக்கு இந்த சமன்பாடை வந்து நம்ம என்ன செய்யலாம் இதில் எது சம சமப்படுத்துகிறோம் அப்படின்னா எஸ்எஸ் ஈக்குவல் டு வி பவர் மைனஸ் டூ டி பவர் மைனஸ் டூ எஸ்எஸ் ஈக்குவல் டு இ இ பவர் மைனஸ் டூ டி பவர் மைனஸ் டூ ஆப்ஷன் ஏ என்பது இங்கே சரியான பதிலாக உள்ளது ஓகே அடுத்த வினாவுக்கு போகலாமா இ ஃபோர்ஸ் சிஸ் ஈக்குவல் டு எஃப் வெளாசிட்டி வி டைம் டி இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக எடுத்துருக்குறோம் டைமென்ஷன் ஆஃப் மாஸ் கேட்டிருக்குறாங்க ஓகே ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க வெலாசிட்டி கொடுத்துருக்குறாங்க டைம் கொடுத்துருக்குறாங்க தென் டைமென்ஷன் ஆஃப் மாஸ் என்னன்னு கேட்டிருக்குறாங்க சரிங்களா அதாவது வே திசை விசை திசைவேகம் காலம் அதெல்லாம் அடிப்படை அழகாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நிறையனுடைய பரிமாண வாய்ப்பாடு என்னென்னு கேட்டிருக்குறாங்க நம்ம வந்து என்ன அசிவ் பண்ணுறோம் எம்மு நிறையனுடைய பரிமாண வாய்ப்பாடு எஃப் பவர் ஏ வி பவர் பி டி பவர் சீன்னு அசிவ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ ப்ரொப்போஷன் எதாவது ஒரு கான்சன்ட் போட்டிருக்கோம் அது கேன்னு வச்சிருக்கிறோம் அது பரிமாணமற்ற ஒரு மாறிலி ஸோ எஃப் பவர் ஏ வி பவர் பி டி பவர் சி அப்படின்னு அவசியம் பண்ணும்போது நம்ம எம்முக்கு வந்து எம்மு கேபிட்டல் எம் போடுறோம் மற்ற எல்லாம் ஜீரோ எஃப் ஃபோர்ஸ் வந்து எம் எல்டி பவர் மைனஸ் டூ ஹோல் பவர் ஏ வி எல்டி பவர் மைனஸ் ஒன் ஹோல் பவர் பி டி வந்து ஹோல் பவர் சி ஸோ இப்போ அதை சப்ஷூட் பண்ணுறீங்க எல்லா வேல்யூவும் சப்ஷூட் பண்ணும்போது எம்முக்கு வந்து ஏ எல்லுக்கு வந்து ஏ ப்ளஸ் B, t க்கு வந்து மைனஸ் டூ ஏ இங்கே மைனஸ் பி ஒரு சி இருக்குது இல்லையா இந்த t பவர் சி ஸோ அதெல்லாம் ஈக்குவேட் பண்ணுறீங்க ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது பாருங்கள் இங்கே ஏக்கு நேராக ஏ ஏக்கு ஈக்குவலாக உள்ளது ஒன்று அப்புறம் ஏ ப்ளஸ் பி சி ஈக்குவல் டு ஜீரோ அப்புறம் டீக்கு வந்து மைனஸ் டூ ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி சி C is ஜீரோ ஸோ 0 தான் பண்ணியிருக்கீங்க ஓகே ஏசி ஏசிவல் டு ஒன்று ஏ ப்ளஸ் பி சி இக்குவல் ஜீரோ மைனஸ் டூ ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி சி சி டு ஜீரோ ஸோ இந்த ஈக்குவஷனை நான் ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ணும்போது ஏசி ஈக்குவல் டு ஒன்று பி சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று சி சி ஈக்குவல் டு ஒன்று என வரப்படுகிறது ஸோ இது சப்ஸ்டூட் பண்ணும்போது நமக்கு வந்து எம் சீக்குவல் டு எஃப் டி பி போர் மைனஸ் ஒன் டி என பெறுகிறது ஓகே அடுத்த கொஸ்டினை பாருங்கள் இன் இன்னொன்னு எக்ஸ்பிரிமெண்ட் ஃபோர் குவான்டிட்டிஸ் ஏ கமா பி கமா சி க அண்ட் ஆ டி ப்ரெசன்டேஜ் ஏர்டர் வந்து ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் வருது குவான்டிட்டி பி இஸ் கால்குலேட்டட் பியோட வேல்யூ என்னென்னா ஏ க்யூப் பி ஸ்கொயர்ட் சிடி அப்படி வந்துச்சுன்னா இதில் பர்சன்டேஜ் ஆஃப் வேற பி எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகே இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி ஈக்குவல் கிவன் எக்ஸ்பிரஷன் பிசி ஈக்குவல் ஏ க்யூப் பி ஸ்கொயர்ட் சி இன்டி டி ப்ரஸன்டேஜ் ஏரர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸோ பர்சன்டேஜ் ஏரர் டெல்டா பி பை பி இன்ட்டு இதான் ப்ரெசன்டேஜ் ஏரருக்குள்ளே அதாவது சதவீத பிழை சதவீத பிள்ளைக்குள்ள சவன் இது டெல்டா பி பை பி சி இன்ட்டு ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு இது இந்த இந்த ஃபார்மில் எப்படி அளவுதான் பாருங்கள் த்ரீ இந்த ஹோல் பவர் த்ரீ இருக்குது இல்லையா த்ரீ இன்ட்டு இந்த ஏனுடைய பர்சன்டேஜ் ஏரர் டெல் ஏ இன்ட்டு ஏ அதே மாதிரி இங்கே பி ஸ்கொயர் இருக்கு இல்லையா அது டூ இன்ட்டு டெல் பி டிவைட் பை பி அதே மாதிரி இங்கே டோட்டலாக பண்ணதுனால நமக்கு என்ன கொடுத்துருந்தாலும் அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான் டிவிஷனில் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான் இல்லையா அப்போ சி பை சி ப்ளஸ் டெல்டி பை டி இன்ட்டு ஹோல் பவர் இன்ட்டு ஹண்ட்ரட் இல்லையா பர்சன்டேஜுங்கிறத ஸோ நம்ம கிவனில் வந்து ஏக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ்னு நம்ம கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஏ ஒரு பர்சன்டேஜ் பி ரெண்டு பர்சன்டேஜ் சி வந்து மூணு பர்சன்டேஜ் டி நாலு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பர்சன்டேஜில் போடும்போது டோட்டலாக நமக்கு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வருது இல்லையா ஸோ அது ஆன்சர் சியில் பாருங்கள் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதிலாக உள்ளது ஓகே த ஃபேர் ஆஃப் குவாண்டிட்டீஸ் ஹேவிங் த சேம் டைமென்ஷன் எஸ் ஸோ கொடுக்கப்பட்ட இந்த நாளில் எதுக்கு எந்த பரிமாணம் வந்து எந்த அளவு எந்த அளவு வந்து ஒரே மாதிரி பரிமாண வாய்ப்பாடை பெற்றுள்ளது எந்த இயற்பியல் அளவு ஒரே பரிமாண வாய்ப்பாடை பெற்றுள்ளது ஸோ இம்பல்ஸ் கணத்தாக்கு விசை பரப்பு இழு விசை கோண உந்தம் வேலை ஆங்கிலர் மொமண்டம் ஒர்க்கு வேலை ஒர்க்கு வேலை அண்டு டார்க்கு இல்லையா திருப்பு விசை அது மாதிரி யங்ஸ் மார்லஸ் யங் மார்லி மற்றும் ஆற்றல் இந்த நான்கு ஆப்ஷனில் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டில் எந்த ரெண்டுக்கு பரிமாண வாய்ப்பாடு சமமாக உள்ளது அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இம்பல்ஸுக்கு என்ன ஃபார்முலா கணத்தாக்கு விசை விசை இன்ட்டு டைம் இல்லையா அது தெரியும் விசைக்கு பரிமாண வாய்ப்பாடு தெரியும் டைத்து காலத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு ஸோ நமக்கு ஆப்ஷன் என்ன வருது டி பவர் மைனஸ் பதில் வருது சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பி விசைங்கிறது ஃபோர்ஸ் பை லென்த்து இல்லையா ஸோ ஃபோர்ஸுங்கிறது என்ன எம்எல் டி பவர் மைனஸ் டூ ஸோ எல் ஸோ எம் டி பவர் மைனஸ் டூ அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் என்னது மொமெண்ட் ஆஃப் என்னஷியா இன்ட்டு ஆங்கிலர் எல்சி எல்சிக்குவல் ஐ ஒமேகா இல்லையா ஸோ அது போடும்போது நமக்கு டி பவர் மைனஸ் எம் எல் எல் பவர் டூ டி பவர் மைனஸ் ஒன் என்ன வருகிறது ஏன்னா மொமெண்ட் ஆஃப் அனேசியா ஐசிய்குள்ள எம்ஆர் ஸ்கொயர் எம் எல் ஸ்கொயர் ஆங்களூர் வெல்லாசிட்டி இல்லையா அது வந்து ஒன் பை டி ஸோ டி பவர் மைனஸ் ஒன் ஸோ இதெல்லாம் கம்பென் பண்ணும்போது எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன் ஆங்களூர் மொமெண்டம் இல்லையா கோண உந்தத்துக்கு ஸோ அதை மாதிரி ஒர்க்குக்கு வந்து விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி நமக்கு தெரியும் விசைக்கு எம் எல் டி பவர் மைனஸ் டூ எல் டிஸ்டன்ஸ் வந்து எல் ஸோ எனர்ஜிக்கு வந்து எனர்ஜி வேலை இல்லையா ஸோ அதுவும் நமக்கு வந்து எம் எல் ஸ்கொயர் டி ஃபோர் மைனஸ் டூ தான் வரும் ஓகே ஸோ டார்க் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிட்டு டிஸ்டன்ஸு ஸோ எம் எல் ஸ்கொயர் எம் எல் டி போர் மைனஸ் டூ இன்ட்டு எல் ஸோ எம் எல் ஸ்கொயர் டி ஃபோர் மைனஸ் டூ என்ன வருகிறது யங் ஸ்மால் லெஸ் வந்து தெரியும் ஃபோர்ஸ் பை ஏரியா லாங் லாங்ஸ்டூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாங் லாங்ஸ்டுடனல் ஸ்ட்ரெயின் இல்லையா நீளத்திற்குள்ள தெரிவுக்கும் நீளத்தில் ஏற்படக்கூடிய தகுப்புக்கும் உள்ள வேறு விகிதம் இல்லையா ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அந்த ஃபார்மில் தான் இது கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பை ஏரியா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஸ்ட்ரெயின்கிறது சேஞ்சி லென்த் பை ஒரிஜினல் லென்த்து இல்லையா ஸோ அதுலேருந்து சப்ஸ்ட் பண்ணுறோம் எம்எல் எம்எல் டி பவர் மைனஸ் டூ டிவைட் பை எல் ஸ்கொயர் இது விசைக்கும் ஏரியா பரப்புக்கும் உள்ள பரிமாண வாய்ப்பாடு லென்த்துக்கு எல் பை எல் இல்லையா ஸோ அப்போ எம்எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ என வரப்பெறுகிறது இப்போ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் இதிலிருந்து எதெல்லாம் சமம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கா பாருங்கள் ஒர்க் அண்ட் டார்க் ஒர்க்குக்குள்ள பரிமாண வாய்ப்பாடு பார்த்திங்க அப்படின்னா வேலைக்குள்ள பரிமாண வாய்ப்பாடு எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ டார்க்கு உள்ள பரிமாண வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ என வரப்பெறுகிறது ஸோ இந்த ஆப்ஷன் கிவன் ஆப்ஷனில் இதுதான் சரியான பதிலாக உள்ளது ஸோ எல்லா ஆப்ஷனும் எழுதி பார்த்துட்டு எது ஈக்குவலாக வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டைமென்ஷன் ஆஃப் மியூசீரோ எஃபுனான் ஜீரோ ஹோல் பவர் மைனஸ் ஒன் டூ ஆர் ஸோ இந்த சமன்பாடு இது ஒரு நமக்கு தெரியும் சமன்பாடாக கொடுத்துருக்காங்க இதில் பார்க்கும்போதே தெரியுது வெலாசிட்டிக்குள்ள சவுண்ட் பார்டு வெலாசிட்டி எப்படி எழுதலாம் அப்படின்னா சிசி ஈக்குவல் டு ஒன் பை ரூட் ஆஃப் மியூசீரோ எஃப் ஜுலான் ஜீரோ ஸோ மியூ ஜீரோ எஃபுனான் ஜீரோ ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை டூ என வரும் இங்கே சிக்குள்ள பரிமாண வாய்ப்பாடு என்ன டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா ஸோ எல் பை டி பவர் மைனஸ் ஒன் ஸோ அந்த எல் பை டி பவர் மைனஸ்ங்கிறது திசை திசைவேகத்துக்குள்ள பரிமாண வாய்ப்பாடு அப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த ஃப அந்த சவுண்ட் இந்த கொடுக்கப்பட்டதே வந்து ஒரு சவுண்ட் பாடாக நம்ம எழுதுதோம் அந்த சவன் இதை மாற்றி எழுதும் அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது போது சி சி ஈக்குவல் டு ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூசி எஃப்ச் சீரோ வருது இந்த சிக்குள்ள பரிமாண வாய்ப்பாடுங்க எழுதும்போது போது ஏன்னா நம்ம ப்ரின்ஸிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி தேரிப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட்டு ஹேண்ட் சைட் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன வருதுன்னா திசைவேகம் திசைவேதுக்கு பரிவாய் போய் எல்டி ஃபோர் மைனஸ் ஒன் ஸோ ஆட்டோமெட்டிக்க நமக்கு ஆன்சர் வந்து எல்டி ஃபோர் மைனஸ் ஒன் சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா த டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் ஃபோர் இன் எ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இன் விச் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் டென் சென்டிமீட்டர் அண்ட் மாஸ் இஸ் ஹண்ட்ரட் கிராம் த வேல்யூ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா சிஜிஎஸ் சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க அதாவது அடர்த்தி அடர்த்தி என்பது நான்கு கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப் இனிய சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இன் விச் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் டென் சென்டிமீட்டர் அது நீளம் வந்து டென் சென்டிமீட்டர் மாஸ் வந்து ஹண்ட்ரட் கிராம் அப்புறம் டென் சென்டின்னு கேட்டிருக்காங்க ஓகே நமக்கு வந்து ஒரு யூனிட்டினுடைய மேக்னடீடும் அது என்ன அளவும் அந்த யூனிட்டும் அது ரெண்டையும் பெருக்கும் போது அது ஒரு மார்லி அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஸோ என்யூஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் என் என்யூஸ் ஈக்குவல் டு மாரிலி இது யூனிட்டோடய எண்ணளவு இது யூனிட் அதே யூனிட்டை வேறு ஒரு யூனிட்டுக்கு மாற்றினீங்கன்னா அதனுடைய எண்ணெய் அதனுடைய யூனிட்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுக்கு ரெண்டு ஈக் சமம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தத்துவம் ஸோ என் இப்போ வந்து நான்கு கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப் அதுதான் இல்லை நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா டென்சிட்டி அந்த டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என் டூ இன்ட்டு இந்த யூனிட் ஹண்ட்ரட் கிராம் பை டென் சென்டிமீட்டர் க்யூப் இது வந்து மாஸ் பெர் டென்சிட்டி மாஸ்பெர் வால்யூம் டென்சிட்டி ஈக்வல் டு மாஸ் பெர் வால்யூம் இது வந்து ஹண்ட்ரட் கிராம் பை இது வந்து வால்யூம்னா என்னன்னா எல் எல்கியூப்னா நமக்கு லென்த் கொடுத்துருக்காங்க டென் சென்டிமீட்டர் க்யூப் ஸோ அப்புறம் நம்ம இதை சப்ஸ்க்ரூப் பண்ணும்போது நமக்கு என் டூட வேல்யூ வந்து ஃபார்ட்டி என வருகிறது ஸோ ஆப்ஷன் ஃபார்ட்டி என்பது சரியான பதில் அன்பு மிக்க மாணவ செல்வங்களே இதுகாரும் இந்த நீட் தேர்வில் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம தீர்வாக கண்டோம் இது போல் நீட் தேர்வில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளை நாம் காண இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த பெல் பட்டனை அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இயற்பியல்ல கேட்கப்படக்கூடிய கேள்விகளை நம்ம சொல்யூஷனோட டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் அன்பு மாணவர்களே படித்து பயன்பெறுங்கள் இயற்பைகளை எளிதாக ஆக்குங்கள் நன்றி